Hi friends, welcome to Wilfrog. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிளை பத்தி தாங்க நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உலகத்துல ரசிக்கிறதுக்கு பலவிதமான விஷயங்கள் இருக்குதுங்க. ஆனா பட்டர்ஃப்ளையை பார்த்து ரசிக்காத ஆளே இந்த உலகத்துல இருக்க முடியாதுங்க. இந்த பட்டர்ஃப்ளையை பத்தி சொல்ல போனோம்னா நேத்து பிறந்த குழந்தையில இருந்து இன்னைக்கு சாக போகக்கூடிய வயதானவர்கள் வரைக்கும் இந்த பட்டர்ஃப்ளையோட விளையாடாத ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க. அப்படி எல்லாரும் லவ் பண்ணக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளையை பற்றி இந்த வீடியோவில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த பட்டர்ஃப்ளையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி இந்த பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஜெர்மனில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை வந்து பட்டர் லிக்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளைக்கு இன்னொரு பேரும் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் அண்டு மில்க் தீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நாளடைவில் பட்டரை சாப்பிட்டுட்டு பறக்கிறதுனால பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி இந்த பட்டர்ஃப்ளைக்கு பேர் வச்சுருக்காங்கங்க. என்னடா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தனா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க. இது ஒன்றுமே இல்லைங்க. அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயாலஜி வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ புரிஞ்சுதுங்களா பட்டர்ஃப்ளை அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்ட்டு? பட்டரை சாப்பிட்டுட்டு ஃப்ளை ஆனதுனால தாங்க பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. இந்த பட்டர்ஃப்ளை எப்படி உருவாச்சுன்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாங்க. இந்த பட்டர்ஃப்ளை பாத்தீங்கன்னா 1-ல் இருந்து 100 முட்டை வரைக்கும் விடுங்க. அது மட்டும் இல்லாம பட்டர்ஃப்ளையோட வகையை பொறுத்து பட்டர்ஃப்ளையோட முட்டை கலரும் வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. இந்த பட்டர்ஃப்ளை முட்டை விட்டதுல இருந்து புழுவா மாறி வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 4 நாளாவது எடுத்துக்குதுங்க. வண்ணத்து பூச்சியோட முட்டையில இருந்து வர புழுவுக்கு கேட்டர்பில்லர் அப்படி இல்லைன்னா மோத் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த மோத்னு சொல்லக்கூடிய உயிரினம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல 160,000 வகையான உயிரினங்கள் வந்து வாழ்ந்துட்டு வருதுங்க. இதுல 18,000 வகையான மோத்து தாங்க கேட்டர்பில்லரா மாறுது. இந்த கேட்டர்பில்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டையில இருந்து வெளியில வந்து 21 நாள் வந்து தன்னை சுத்தி உள்ள இலைகளை எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துங்க. இந்த கேட்டர்பில்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளையோடைய டைப்பை பொறுத்து ஷேப்பும் கலரும் மாறிக்கிட்டே இருக்குங்க. 21 நாள் தன்னை சுற்றி உள்ள உணவுகளை சாப்பிட்டுட்டு 21வது நாள் நல்ல இடமா பார்த்து அது வந்து ஒரு கூடு கட்டுங்க. அந்த கூட்டுக்கு பேர் தாங்க பூப்பா. இந்த பூப்பாவுடைய கலரும் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோடைய டைப்பை பொறுத்து தாங்க மாறும். இந்த பூப்பாவில் உள்ள கேட்டர்பில்லர் வந்து பட்டர்ஃப்ளையாக மாறுறதுக்கு 2 வீக் காலங்கள் எடுத்துக்குங்க. இந்த பூப்பாவானது ஆரம்ப காலத்தில் டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்க. அப்புறம் நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் சாலிடாக மாறுங்க. அப்புறம் பட்டர்ஃப்ளையாக மாறும்போது இந்த பூப்பாவுடைய கலரும் பட்டர்ஃப்ளை கலருக்கு மாறிடுங்க. 2 வீக்குக்கு அப்புறம் பூப்பாவில் இருந்து பட்டர்ஃப்ளை வெளியில் வருங்க. அப்படி வெளியில் வந்த பட்டர்ஃப்ளை உடனே பறக்கும்லாம் நினைக்காதீங்க, 8 ஹவர் அங்கே தாங்க இருக்கும். அப்படி பூப்பாலேருந்து வெளியில் வரக்கூடிய பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே குணங்களை கொண்டு தான் இருக்காதுங்க. ஒரு சில பட்டர்ஃப்ளை விஷத்தன்மையும் கொண்டு இருக்குது, அழகையும் கொண்டு இருக்குதுங்க. சில பட்டர்ஃப்ளை நிதானமாகவும் பறக்கும், சில பட்டர்ஃப்ளை வேகமாகவும் பறக்குங்க. இந்த பட்டர்ஃப்ளைலாம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 3.5 இன்ச் வரைக்கும் வளரக்கூடியதுங்க. பூப்பாலேருந்து வெளியில் வந்த இந்த பட்டர்ஃப்ளையோடைய வாழ்நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 வாரத்திலிருந்து 13 வாரம் மட்டும் தாங்க உயிர் வாழும். இந்த பட்டர்ஃப்ளை முட்டை விட்டதுலேருந்து அது வாழ்நாள் வரைக்கும் எவ்வளோ நாள் வாழ்துன்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து 1 வாரமும், கேட்டர்பில்லராக 3 வாரமும், பூப்பால 2 வாரமும், 13 வாரம் பட்டர்ஃப்ளையாக இருக்குதுங்க. மொத்தத்தில் இந்த பட்டர்ஃப்ளையோட வாழ்க்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 வாரம் தாங்க உயிரோடு இருக்குது. அப்படி உயிரோடு இருக்கக்கூடிய இந்த 19 வாரத்தில் பல பேருடைய மனசை கவர்ந்து வாழ்ந்ததுங்க இந்த பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளையை கம்பேர் பண்ணும்போது நம்ம மனிதர்கள் வந்து மிக அதிக நாள் வாழ்கிறாங்க. மனிதர்கள் வாழக்கூடிய அதிக நாளில் மற்றவர்கள் நம்மை ரசிக்கக்கூடிய மாதிரி வாழ்ந்து காட்டணுங்க. அப்படி வாழ்ந்தாதாங்க நம்மளால் வாழ முடியும். நம்மளை மற்றவங்க ரசிக்கிற மாதிரி வாழணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளை நம்மளே ரசிக்கணுங்க. அப்படி ரசனையோடு வாழ்ந்தாதாங்க அது வாழ்க்கை. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. கடைசியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினாதாங்க நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் என்னை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க.